வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம இதை பத்தி பேச போறோம்னா முக்கியமான ஒரு ஆல் காயின்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆல் காயின்ஸ் எல்லாம் எல்டிசியோட அப்டேட் வந்து பாக்கலாம். சோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பேசலாம் சொல்லலாம். சோ இந்த விட மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்து மேக்டெக் தமிழ் நோட்ராம நோக்கி பேர் பெற வேண்டிய இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட் காயின் பத்தி பேசணும் ஓகேங்களா. சோ லைட் காயின் பத்தி பேச முன்னாடி அதாவது லைட் காயினோட அப்டேட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ட்விட்டர் ஹேண்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க ஜஸ்ட் 1000 பிளாக்ஸ் ஃபார் ஹால்விங் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹால்விங் வந்து தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆகஸ்ட் 3rd இல்லை 2rd வந்து நாளைக்கே இல்லை 4 வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு பிளாக் ஹைட் வந்து பார்க்கும்போது பிளாக் ஹைட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹால்விங் பிளாக் ஹைட் பார்த்தீங்கன்னா 2.52 மில்லியன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இன்னும் 1000 பிளாக் தான் இருக்கு. ஸோ டேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, பிளாக் ஹைட் தான் தேவை இல்லைங்களா. ஸோ அந்த பிளாக் ஹைட் வந்தால் ப்ரோக்ராம்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஹைட் வரும்போது எல்டிசியோட ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து மைனஸ் போகணும்ட்டு சொல்லி தான் ஹால்விங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது 2 பார்த்தீங்கன்னா ஹால்விங் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2015 அதாவது 2015 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹால்விங் டைமு செம்மையாக வந்து பம்ப் ஆச்சு எல்டிசி. பட் 2019 பார்த்தீங்கன்னா செம்மையை டம்ப் ஆச்சு எல்டிசி. ஸோ ஆல்டர்னேட் ஹைட்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக வந்து பம்ப் ஆகிற சினாரியோ அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் இருக்கும் சொல்லியிருக்கேன் இப்படி 1000 பிளாக் வந்து இன்னொரு ஹால்விங் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசியோட ஆன்சைன் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் என்ன போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6 வந்து எல்டிசியோட ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 மில்லியன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு எல்டிசியோட நெட்ஒர்க்கில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறமா ஷார்க்ஸு வேல்ஸு இந்த மாதிரி வேல்ஸு ஷார்க்ஸு ஸோ மீடியமான ஐப்பாங்க பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்டிசியோட அக்யூமுலேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பைட் அதாவது இப்படி ப்ரைஸ் எடுங்கிட்டு இருந்தாலுமே ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 மில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் எல்டிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் ஆகட்டும் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்டிசியோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் 90.96 டாலர்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்டிசி பார்த்தீங்கன்னா 4 பார்க்கும்போது 4 பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து 2 வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அது மேலே போயிட்டு எல்லாரும் ட்ராப் பண்ண வச்சுட்டு ஓகே அங்கே லாங் போடலாம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவுன்ஸ் ஆகணும்னு வந்து காமிச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு கிரீன் பாக்ஸ் விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 91.93 டாலர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஜோனை பார்த்தீங்கன்னா எல்டிஸ் கிராஸ் பண்ணி நல்ல ஒரு க்ளோஸ் வச்சாக்கா வித்தவுட் அ ஃபேக் அவுட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பர் மூவ்மெண்ட் தான் வந்து அதிகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா ஃபாலிங் வெஜ் படி தான் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து ஓகே கன்சாலிடேஷன் இல்லை அக்யூமுலேஷனில் இருக்கு. பட் ஃபாலிங் வெஜ் வந்து உடச்சிச்சு இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்டாக வந்து மேலே தான் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பிள் லைன் ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை உடச்சா தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா போடும்போது அரௌண்ட் 88-90 டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வருது. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா அதுக்குனா கீழே வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா பிரச்சனை. பட் அது கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாதான் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து போனாங்க கண்டிப்பாக வந்து அக்கார்டிங் டு த ஃபாலிங் வெஜ் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அரௌண்ட் 110+ வந்து காட்டுது இல்லைங்களா. ஸோ இன்னும் 1000 பிளாக் இருக்கு. நாள் எத்தனை நாள்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா வரும் 5000 பிளாக் இருந்தது, அப்புறமா 4000 ஆச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ஆயிருக்கு. ஸோ இந்த 1000 பிளாக்ஸ் வந்து மைன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம அந்த ஹால்விங் வந்து பார்க்கலாம். ஸோ அதால் தான் பார்த்தீங்கன்னா கூடிய அந்த ஹால்விங் முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்தே பம்ப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நீங்கள் வந்து சின்ன ஒரு லிவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் போடலாம் இல்லை பை பண்ணி நீங்கள் வந்து ஹால்விங் ஆகிட்டு உடனே பம்ப் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹால்விங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா, மினி புல்ரன் சொல்லலாம். ஸோ தட் வில் பி ட்ரிகர்ட் பை எல்டிசி எவ்ரி டைம் ஓகேங்களா. லாஸ்ட் 2 கூட பார்த்தீங்கன்னா அது வந்து 2015 ஆகும்போது எல்டிசி தான் ஃபர்ஸ்ட் அந்த ஹால்விங்கனால தான் பார்த்தீங்கன்னா புல் ரன் கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசியோட ஹால்விங் வந்து த ஃபைனல் ட்ரிகர்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மார்க்கெட் வந்து போக போகுதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் டிஏ இல்லை ஈவென்ட்ஸ் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து டிபெண்ட் ஆகுது ஓகேங்களா. இப்போ டோட்டல் எக்கானமி மேலே டிபெண்ட் ஆகுது, டோட்டல் ஃபட் ஏதாவது வந்தாக மார்க்கெட் விழுந்துருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்டர் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் நடந்தாக்கா
இந்த ஹால்விங் ஆயிட்டோடுமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா பம்ப் ஆகாது, எல்லாருமே தெரிஞ்ச வருஷம் இல்லைங்களா. சஃபாட்டி ஏதாவது கிளப்பி விட்டாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்த ஒரு எல்டிசி மேல போயிட்டு இருந்த எல்டிசி கூட பாத்தீங்கன்னா கீழே திரும்பி இழுத்து விட்டுடுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி போகுது, ஃபட் ஏதாவது வராம போகுதா இல்லை ஃபட் ஏதாவது வந்தா அது வந்து பொருந்தா பார்க்கலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த ஹால்விங் டைம் வந்து எல்டிசி பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமா என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் 28,851 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 29,000 வந்து பிரேக் அவுட் அது பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ ஃபோர் ஹவர்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்யூமிலேஷன் ரேஞ்ச் பவுண்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சு. அப்புறமா ஃபாலிங் வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு, விச் வாஸ் அ ஃபேக் அவுட் இல்லைங்களா. நான் வந்து பொறுத்தி தான் பார்க்கலாம்னு சொன்னா இல்லைங்களா எப்படி வந்து கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபேக் அவுட்டாக காமிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபாலிங் வெஜ்க்குள்ளே வந்துட்டு அதுக்குன்னா வந்து இப்போ வந்து கீழே லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து டெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்வீப் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த ப்ரீவியஸ் லோ அப்புறமா லிக்விடிட்டி ஸ்வீப் அரௌண்ட் 28,830 கிட்டே இருந்தது. ஸோ அதை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குனா கீழே 28,600 கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ஷன் நேற்று கூட சொல்லியிருப்பேன் இந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சாதாரணமான ஆவரேஜ் கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டம்ப் ஆகியிருக்கு பிட்காயின் சொன்னோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 29,000 வந்து பிரேக் அவுட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அதை மறுபடியும் ரீக்ளைம் பண்ண போகலாம் அரௌண்ட் 29,100 வந்து போயிட்டு அங்கே தான் நம்ம வந்து வேற மூவ்மெண்ட் ஏதாவது தெரிதா அது வந்து பொருந்தா பார்க்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ சேம் மூவ்மெண்ட்னு சொன்னா ஸோ ரெட் கேண்டல் தான் மறுபடியும் க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த 50 மூவிங் ஆவரேஜ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அதை கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் சப்போர்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் அதை டச்சஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. 20,000 இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 28,100 ஸோ 27,600 to 28,100 ஸோ இந்த ஒரு ஜோனில் இருக்கு. ஸோ மோஸ்ட் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒடிக்கக்கூடாது. ஸோ அது ஒடிச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனை. ஸோ அது ஒடிச்சு விற்க வச்சா நோ ப்ராப்ளம், பட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகவே கூடாது. கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, ஷார்ட்டாக போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து சரன் வந்து கீழே தான் வரப்போகுது. பட் அது வந்து கூட பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஒன் டே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இல்லை 2 days கூட வெயிட் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்புறமா அங்கேருந்தே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் 4 hourல பார்க்கும்போது 4 hourல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைட்டான ஒரு புலிஷ் டைவர்ஜன்ஸாக தெரிய வருது. கேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் அ ஸ்லைட் புலிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ இது வந்து பிளே அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளே அவுட் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அந்த ரீக்ளைம் ஆஃப் 29,100 to 200 சொன்னா பார்த்தீங்களா அது வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லியில் பார்க்கும்போது மந்த்லியில் எக்ஸ்பெக்டட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது கேட்டிங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ க்ரீன் கேண்டல் ரெட் கேண்டல் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாஸ்ட் மந்த் க்ரீன் ஆச்சு, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கு. ஸோ ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக புலிஷாக இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. எப்படி வந்து போகுது பொறுத்தான் பார்க்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஐட்டம் செப்டம்பர் விச் இஸ் வெரி பிளடி மந்த் ஓகேங்களா. ஸோ அந்த பிளட் மந்த்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளே அவுட் ஆகணும்னா அது வந்து அப்படின்னு செப்டம்பரில் ஹிஸ்டாரிக்கலி வந்து டம்ப் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அப்படியே ஆகும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து பம்ப் பண்ண வச்சுட்டு அந்த ஆகஸ்டோட ப்ராஃபிட்ஸ் வந்து அங்கே எடுப்பாங்க செப்டம்பர் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ மந்த்லி இல்லைங்களா. ஸோ வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து எப்படி வருது அது வந்து பொறுத்து இருப்பாங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. அந்த 4 hour சேனல் கூட தான் போய்கிட்டு இருக்கு. அப்பர் ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49.98 வந்து போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட போயிட்டு அங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம் டு த லோவர் ட்ரெண்ட் லைன். ஸோ ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரிஷ் சேனல் இல்லையா. ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகி பிட்காயின் ஸ்டேபிள் ஆயிருந்தாக்கா ஆல் காயின்ஸ்க்கு நல்லது. பட் அது பிரேக் டவுன் ஆகி பிட்காயினும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்காது. ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் தான் ஆகும் ஓகேங்களா. ஸோ பம்ப் ஆகும் சொல்ல முடியாது. பம்ப் எப்போ ஆகும்னா இது வந்து டம்ப் ஆகணும், டாமினன்ஸ் பிட்காயின் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகணும். அப்போ தான் ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கால்பிங் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்க விரும்புறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலியிலேருந்து அவங்க சேர்த்து விட்டுருவேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசும்போது இப்போ நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து இப்படி பைனான்ஸோட ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிதான் இல்லையா ஆகஸ்ட் லான்ச் பண்ண போகிறோன்ட்டு. ஃபைனலாக அந்த ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்தீங்கன்னா பைனான்ஸ் ஜப்பான் கேகேன்னு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 கிரிப்டோஸ் இந்த லிஸ்ட் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த கிரிப்டோஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆக போகுது. மோஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்மி வந்து ஒரு ஜாப்பனீஸ் காயின் இல்லைங்களா.
ஸோ அது வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கு. ஸோ அது வந்து பைனான்ஸ் அந்த ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி வந்து ஒரு ஜாப்பனீஸ் காயின் இல்லையா, ஸோ அதோட வால்யூம் அங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோஸ்டாக குளோபலில் கூட பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது ஜாஸ்மி பற்றி உங்களுக்கு அப்டேட் வேணுமா கீழே கேளுங்க, டிஸ்கிரி அதாவது கமெண்ட்ல. நான் முடிஞ்சா கூடிய சீக்கிரமே கொண்டு ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி சுவிட்சர்லாண்டில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சொல்லலாம், ஸோ மியூசிக் தியேட்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஆஸ் அ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறையா ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆஸ் அ பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நியூஸ் வந்து ஊபரோட சிஓ கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து பிட்காயின் அப்புறமா கிரிப்டோ ஆஸ் அ பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, விச் இஸ் அகைன் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பட் ஏதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் தரப்புல தடை வந்து தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எஸ்சிசி சூ பண்ணுவாங்க, லாஸ் அவுட் ஃபைல் பண்ணுவாங்க, மறுபடியும் ஆட்டம் காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஆகிட்டு தான் இருக்கும், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த பொட்டென்ஷியல் எப்போ வந்து எல்லாருக்குமே புரியுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு மூவ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அந்த மூவ் பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் கிடையாது, வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் இதை பற்றி நீங்கள் இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். சார் நம்மளோட மேக்டெக்டமில் டெலிகிராம் பிடிச்சாமங்களா, அங்கே கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பிரச்சனை சேவிங் ஆஃப் நீங்களா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.